Good morning, children. Hope you all are fine. In this video, we are going to see the poem in 9th Standard English Book of Unit 1. Stopping by Woods on a Snowy Evening. This poem was written by Robert Frost. We'll see about the author. Robert Frost was an American poet noted for his realistic description of rural life. Born on 26 March 1874, he spent his first 40 years as an unknown entity. Robert Frost ங்கிறவர் அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து அதிகமாக ரூரல் லைஃப் பற்றிய போயம் வந்து எழுதுறாரு. இவர் மார்ச் 1874ல 26th மார்ச் 1874ல பிறக்கிறாரு. இவர் தன்னோட முதல் 40 வருடங்களை யாருக்குமே தெரியாத ஒரு நபராக என்ன செய்கிறாரு, வாழ்ந்துட்டுருக்கிறாரு. 40 வருடங்களுக்கு பிறகு எல்லாராலேயும் அறியப்படுறாரு. ஹி ரிசீவ் 4 புலிட்சர் ப்ரைஸஸ் ஃபார் பொயட்ரி. இவர் எழுதின பொயட்ரிக்காக 4 பரிசுகளை அவர் பெற்றிருக்கிறாரு. அதாவது புலிட்சர் ப்ரைஸஸை இவர் வாங்கியிருக்கிறாரு. And was a special guest at the President John F. Kennedy's inauguration. John F. Kennedy அவருடைய பதவியேற்பு விழாவில் இவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அவர் வந்து ஆனர் பண்ணப்படுறாரு. He became a poetic force and unofficial poet laureate of the United States. Some of his famous works, இவருடைய ரொம்ப தலை சிறந்த படைப்புகளாக த ரோட் நாட் டேக்கன் அண்ட் த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், ஸோ இந்த மாதிரியான நிறைய போயமை இவர் எழுதியிருக்கிறாரு. ஓகே, நம்ம இப்போ போயம்குள்ளே போகலாம். போயமை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஹாவ் யூ எவர் ட்ராவல் த்ரூ எ ஃபாரஸ்ட்? How did you feel? என்னைக்காவது நீங்கள் காடுகளுக்கு வழியாக நீங்கள் பிரயாணப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் பிரயாணப்படும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? யூ மே ஹவ் ட்ராவல் த்ரூ எ ஃபாரஸ்ட் அண்ட் யூ மே ஃபெல்ட் ஹாப்பி ஆர் என்ஜாய் த சில்னஸ் ஆர் சைலன்ஸ் அண்ட் பியூட்டி ஆஃப் த ஃபாரஸ்ட். அதாவது நீங்கள் காடுகள் வழியாக போகும்போது நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், அந்த காடுகளுடைய அழகை நீங்கள் ரசிச்சிருக்கலாம், அதில் உள்ள அந்த சில்னஸ், அந்த குளிர்ச்சியான தன்மையை நீங்கள் ரசிச்சிருக்கலாம். டிட் யூ ஹாவ் எனி டைம் டு ஸ்டாப் அண்ட் என்ஜாய் த பியூட்டி ஆஃப் த ஃபாரஸ்ட்? என்றைக்காவது அப்படி நீங்கள் போகும்போது அந்த காடுகளை ரசிக்கிறதுக்குன்னு சொல்லி நீங்கள் நேரம் எடுத்துக்கொண்டது உண்டா? அநேகமாக இருக்காது. ஏன்னு சொன்னால் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம், ஆனால் போய்கிட்டே இருந்திருப்போம். ஓகே, இந்த போயமில் இந்த ஆத்தர் வந்து, அதாவது பொயட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், த பொயட் இஸ் ஆன் இஸ் வே பேக் ஹோம், தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி கொண்டு இருக்கிறாரு. ஹி என்டர்ட் அ ஃபாரஸ்ட், அப்படி வர்ற வழியில் ஒரு காட்டு வழியாக வர்றாரு. த ஃபாரஸ்ட் பிலாங்ஸ் டு அ மேன், ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ். இந்த காடு வந்து ஒரு மனிதனுக்கு சொந்தமானது. அந்த மனிதன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு வில்லேஜில் இருக்கிறாரு. ஸ்னோ பிகின்ஸ் டு ஃபால், இட் இஸ் அ மார்வலஸ் சீன் டு வாட்ச். அந்த காட்டில் பனி பெய்து கொண்டே இருக்கிறது. அந்த நிகழ்வை பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக அற்புதமாக இருக்குது. ஆஸ் த ஓனர் ஆஃப் த ஃபாரஸ்ட் இஸ் நாட் நியர் பை, த பாய்ட் கேன் என்ஜாய் த சீனிக் பியூட்டி அன்டிஸ்டர்ப். அந்த ஓனர் அந்த இடத்துல இல்லை. ஸோ இந்த பொயட் வந்து அந்த அளப்பரிய காட்சியை, ரொம்ப அற்புதமான காட்சியை யாருடைய தொந்தரவும் இல்லாமல் அவர் ரசிக்க முடிஞ்சது. த பொயட் கீப்ஸ் ஆன் என்ஜாயிங் த ஃபால் ஆஃப் ஸ்னோ. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பனி விழக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஹிஸ் லிட்டில் ஹார்ஸ் மே திங் ஸ்ட்ரேஞ்ச், அவர் ஒரு குதிரையில் பிரயாணப்படுறாரு. Because the poet stopped between the woods and the frozen lake for no reason. திடீர்னு அவர் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டும்போது அந்த அவரோட கூட பிரயாணப்பட்ட அந்த குதிரை என்ன செய்யுது, அவரை வித்தியாசமாக பார்க்குது. ஏன் இவர் இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறாரு? வுட்ஸுக்கும், வுட்ஸ் மீன்ஸ் ஃபாரஸ்ட்டு, ஒரு காட்டில் நிறைய மரங்களுக்கும் ஃப்ரோசன் லேக்குக்கும் இடையில ஏன் இவர் நிப்பாட்டி இருக்கிறாரு
அப்படின்னு சொல்லி அந்த குதிரை அவரை வந்து வித்தியாசமாக பார்க்குது. இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்லையே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இவர் இதில் இடையில நிப்பாட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குது. இட் வாஸ் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர், அந்த வருஷத்திலே அதுதான் ரொம்ப இருட்டான ஒரு ஈவினிங் அப்படின்னு சொல்லி கூட அதில் சொல்கிறாரு. த சவுண்ட் ஆஃப் த லிட்டில் ஹார்ஸ் ஹானஸ் பெல்ஸ் மேக் ஹிம் ரியலைஸ் ஹிஸ் கமிட்மெண்ட்ஸ். ஆனால் அப்படி அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குதிரை தன்னோட கழுத்தில் மாட்டியிருக்கிற அந்த பெல்ஸை ஆட்டுது. அப்படி ஆட்டும்போது அவர் தன்னோட கமிட்மெண்ட்ஸை, தான் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களை அது உணர்த்துறது போல் இருக்குது. இட் ஆஸ் அஸ் இஃப் த வேர் சம் மிஸ்டேக் டு ஸ்டாண்ட் ஃபார் நோ ரீசன். அது அப்படி அது கழுத்தை ஆட்டி தன்னோட மணி ஓசையை காட்டுறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இவர் தேவையில்லாமல் இந்த இடத்துல நிற்கிறாரு அப்படிங்கிறத உணர்த்துறதா இருக்குது. த ஒன்லி அதர் சவுண்ட் இன் த ஃபாரஸ்ட் ஆர் த சாஃப்ட் ஜென்டில் சவுண்ட் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் ஃபெதர் லைக் ஃபாலிங் ஃப்ளேக்ஸ். அதாவது அந்த இடத்துல அந்த மணி ஓசை, அப்புறம் அந்த பனி விழக்கூடிய அந்த மெல்லிய சத்தம், அதில் இருக்கக்கூடிய அந்த தென்றல் காற்றினுடைய சத்தம், இது தவிர வேறு எந்த சத்தமுமே இல்லை. The bell sound reminds the poet that he has no time to stand and stare. He has to move on to complete his duties before he sleeps. அதாவது அந்த சத்தம் அவரை வந்து உணர்த்துது, நமக்கு இங்கே நின்று இதை அப்படி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம் இது இல்லை, நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு அந்த மணியோசை சொல்கிறதாக இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். ஹூஸ் வேர்ட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ. நான் வாசிக்க வாசிக்க பின்னாடி நீங்களும் அதை பார்த்துட்டே வாங்க. ஹூஸ் வேர்ட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. ஹி வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் ஹிஸ் வேர்ட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஹூஸ் வேர்ட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ. இந்த வுட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல காடுகளை குறிக்குது. இந்த காடுகள் யாருடையது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். His house is in the village though. அவரோட வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜில் இருக்குது. He will not see me stopping here. நான் இங்கே நிற்கிறத அவர் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. To watch his woods fill up with snow. இவர் அந்த பனியால் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த காடுகளை இவர் நின்று பார்த்துட்ருக்கிறத அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு சொந்தக்காரர் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. My little horse must think it queer. My little horse. Little horse அப்படிங்கிறது இந்த இடத்துல சிறிய குதிரை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அது வந்து அவரோட பெட் அனிமல். ஸோ அது செல்லமாக அவர் அப்படி கூப்பிடுறாரு. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். குவேர் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச், லுக்கிங் ஸ்ட்ரேஞ்ச், அதாவது வினோதமாக வித்தியாசமாக. டு ஸ்டாப் விதவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். வாட் இஸ் மீன் பை ஃபார்ம் ஹவுஸ்? குதிரைகள் அல்லது மிருகங்களை தங்க வைக்கக்கூடிய இடம். இவங்க பிரயாணப்படும் போது எப்போதுமே ஹார்ஸை வந்து எப்போ நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல தங்க போகிறதுக்காக நிப்பாட்டுவாங்க. ஸோ இதை யோசிக்குது, இந்த இடத்துல எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸும் பக்கத்தில் இல்லையே, ஏன் இவர் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குதிரை யோசிக்குது. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக், பிட்வீனா நடுவில் மத்தியில் அப்படின்னு அர்த்தம். த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக், ஃப்ரோசன்னா உறைந்த, லேக்னா உங்களுக்கு தெரியும் ஏரி. அப்போ இந்த உறைந்த ஏரிகளுக்கும் காட்டுக்கும் இடையில, இந்த அடர்ந்த மரங்களுக்கும் இடையில ஏன் இவர் நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு? இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்குது. த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர், அவங்க நின்ன இடம் நின்ன நேரம் எப்படிப்பட்ட நேரம், நல்ல இருட்டு வேலை, சாயங்கால வேலை. அப்போ இது எதை குறிக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு வின்டர் சீசனை குறிக்குது. தென் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, He gives his harness bells a shake. He அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஹார்ஸை குறிக்குது, சரியா? He gives his harness bells a shake. Harness bells அப்படின்னா, harness அப்படின்னா கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டை போன்ற ஒரு அமைப்பு.
அந்த மணியை கட்டுறதுக்காக கழுத்தை சுத்தி போட்டிருக்கிற பெல்ட்னு கூட நம்ம சொல்லலாம். ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ், அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய பட்டையில தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த பெல்ஸை அது என்ன செய்யுது, ஆட்டுது. டு ஆஸ்க், எதுக்கு ஆட்டுது, டு ஆஸ்க் இஃப் தர் இஸ் சம் மிஸ்டேக், இங்கே ஏதோ தவறு நடந்துருச்சா, மிஸ்டேக்னா தவறு, ஏதாவது தவறு நடந்துருச்சா அப்படிங்கிறத கேட்கறது போல இது தன்னோட பெல்லை வந்து என்ன செய்யுது, ஆட்டுது. The only other sounds the sweep of easy wind and downy flake. Flake means சின்ன சின்ன துண்டுகளாக விழக்கூடிய அந்த பனித்துளிகள். ஈஸி விண்ட் அப்படின்னா தென்றல் காற்று நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல அந்த குதிரையோட கழுத்தில் கட்டியிருந்த மணி ஓசை, அந்த தென்றல் காற்றினுடைய ஓசை, அப்புறம் அந்த டவுனி ஃப்ளேக்ஸ் அதாவது பனியினுடைய சிதறல், அதில் ஏற்படக்கூடிய சத்தம், இந்த சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் அந்த இடத்துல இல்லை. த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப், இந்த காடு எப்படி இருந்துச்சா, லவ்லி ரொம்ப அழகாக இருந்துச்சு, டார்க் அடர்த்தியாக இருந்தது, அண்ட் டீப் அப்படி போய்கிட்டே இருந்தது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப், இவர் அந்த காட்டினுடைய அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போதான் இந்த குதிரை தன்னோட கழுத்தில் இருக்கிற பெல்லை ஆட்டி என்ன செய்யுது, ரிமைண்ட் பண்ணுது, நமக்கு இன்னும் நிறையா வேலைகள் இருக்கு. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அப்படின்னு அர்த்தம், ப்ராமிசஸ்னால் சத்தியம் கிடையாது, இனி நாம் நிறைவேற்ற வேண்டிய நிறைய கடமைகள், சரியா, அது செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யுது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டியது இருக்குது. நம்ம இதுவே நின்று என்ன செய்யக்கூடாது, இந்த காட்டுடைய அழகை ரசிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் போயிடும். And miles to go before I sleep. And miles to go before I sleep. பாருங்க, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த இடத்துல நம்ம அப்படியே அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. And miles to go before I sleep அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் போகணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஸ்லீப் அப்படிங்கிறது எட்டர்னல் ஸ்லீப், அதாவது அவனுடைய கடைசி, அவனுடைய மரணத்தை குறிக்கக்கூடியது. அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து முடிக்கணும். ஸோ இந்த போயமோட தீம் என்ன அப்படின்னு சொன்னால், வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர், நம்ம அப்படியே நின்று அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய வாழ்நாளில் நிறைய நாட்களை நேரங்களை நம்ம என்ன செஞ்சுருவோம், இழந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் இந்த போயத்தை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒன் மோர் டைம் நான் இந்த போயம் உங்களுக்காக வாசிக்கிறேன். Whose words these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without the farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. So in the poem idoda mudigirudhu, in the poetla nama rhyming words paakalam. Rhyming words abingumbodhu ஒவ்வொரு லைனில் உள்ள எண்டிங் வேர்ட்ஸை நம்ம பார்க்கணும். சேம் ரைமிங்காக வந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், நோ, தோ அண்ட் ஸ்னோ, தீஸ் ஆர் ரைமிங் வேர்ட்ஸ் இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸா. நோ, தோ அண்ட் ஸ்னோ. இந்த செகண்ட் ஸ்டான்ஸா குவேர், நியர், இயர் ஆர் தி ரைமிங் வேர்ட்ஸ். இந்த தேர்ட் ஸ்டான்ஸா shake, mistake and flake. And the fourth stanza, deep, keep and sleep and sleep. So, that's all about this poem. Hope you all have enjoyed this poem. See you in this next video. Thank you, children.